இயல் பாகவே சாரு அவர்களின் எழுத்துக்களில் ஒரு கட்டற்ற தன்மை இருக்கும் இந்த நாவலில் அவர் சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி இருக்கும் விதம் வாசகனுக்கு கூடுதலாக ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகிறது அடிப்படையில் கவிஞரான தாமரை செல்வியும் இந்த மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார் இந்த கூட்டு உழைப்பின் பயனாக மொத்தமாக ஒரு கவித்துவமான வசீகர உடனடை இறுதி வரை வாசிப்பவரை மாயக்கட்டிற்குள் ஆழ்த்தி வைக்கிறது வணக்கம் நண்பர்களே வாசகசாலை அமைப்புக்கு என்னுடைய நன்றி இந்த மொழிபெயர்ப்பு பணியில் நான் ரெண்டாவது ஆள் முதல் இருக்கிறது முதல்ல அதை பண்ணினது தென்றல் சிவகுமார் ஆனால் அந்த வயசு சீனியாரிட்டியில் என்ன பேச கூப்பிட்டாங்க போல இருக்கு மூன்றாவது நபரும் உண்டு கடைசி கட்டமாக அதை எடிட் பண்ணுறது சரி பண்ணுறது செப்பனிடுறது அதெல்லாம் செஞ்சது ஜீரோ டிகிரி பதிப்பகத்தின் பார்ட்னரான காயத்ரி ஸோ அவங்க ஊரில் இல்லை அதனால் ரெண்டு பேர் வந்திருக்கோம் இது சம்மந்தமாக ஒரு ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று இந்த முகமூடிகளின் பள்ளத்தாக்குங்கிற நாவல் இன்றைய இந்தியாவின் இன்றைய காலகட்டத்தை ஒருவர் 20 வருடங்களுக்கு முன்பே கற்பனை செய்து யூகித்து அதை எழுதிவிட்டார் இன்றைய காலகட்டம் நாம் ஒரு விஷயத்தை மிக தீவிரமாக ஃபெனட்டிக்கலாக நம்பினோம் அப்படின்னா அது எதில் போய் முடியும் அப்படிங்கிறது தான் அந்த நாவல் நாம் கன்விக்ஷன்னு சொல்கிறோம்ல அந்த கன்விக்ஷன் ஃபெனட்டிசிசமாக மாறிச்சுன்னா அது ஃபாசிசத்தில் போய் நிற்கும் அந்த பவர் அதிகாரம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போது இந்த நாவலை ஒவ்வொரு இந்தியனும் படிக்க வேண்டியது அந்த நாவலோட நீங்கள் முற்றாக முரண்படலாம் நூற்றுக்கு நூறு முரண்படலாம் ஆனால் படிச்சிடணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தோட பிரச்சனையை அது பேசுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் யாரும் அதை படித்ததாக சொல்லலை கடினமான மொழி தான் ஆங்கிலத்திலேயே அது கடினமாக தான் இருந்தது ஏன்னா தென்றல் அதை ஃபஸ்ட்டு மொழிபெயர்க்க போது ஒரு நண்பர் சொன்னாராம் என்ன எடுத்த எடுப்பில் டிரான்ஸ்ஃபார்மரில் கையை வச்சிட்டிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு மொழி அது வேலி ஆஃப் மாஸ் அது தருணோட மொழி அந்த எழுதின தருண் தேஜ்பாலோட மொழியே அப்படி தான் எனக்கு மெசேஜ் வந்தால் கூட நான் அதை டிக்ஷனரியெலாம் பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு கடினமான மொழியிலேயே அவர் பழக்கப்பட்டிருக்காரு சில பேரோட மொழி அப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவர் என்கிட்ட எப்படி தமிழ் மொழி பெயர்ப்பு எப்படி வந்திருக்குன்னு அவருக்கு தமிழ் தெரியாது எப்படி வந்திருக்குங்கும் போது நான் சொன்னேன் உன்னுடைய ஆங்கிலத்தை விட நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த மொழிபெயர்ப்பை வாய் விட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்கிறது ஒரு ஒரு கவிதையை படிக்கிற மாதிரி தென்றல் வந்து கவிஞர் வேறு இல்லையா அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு கவித்துவமாக அந்த மொழி வந்து உண்மையிலேயே பல பேசேஜஸ்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆங்கிலத்தை விட தமிழ் வந்து ரொம்ப மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக இருக்கும் அது மொழிபெயர்ப்புன்னே தெரியாது ஆனாலும் கொஞ்சம் டஃப்பான நாவல் தான் தமிழில் நமக்கு சொந்த மொழிங்கிறதுனால அந்த ஒரு கடினம் உங்களுக்கு தெரியாது ஒன்று ரெண்டாவது ரெண்டு விஷயம் சொல்கிறதா சொன்னேன் இன்னொன்று இதை உங்களுக்கு நான் ஒரு யோசனையாகவும் ஆலோசனையாகவும் சொல்கிறேன் இந்தியாவில் பிறந்திருக்கோம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் இந்தியாவை பற்றி நமக்கு தெரியணும்னா இந்த லைட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது சின்ன புத்தகம்தான் ஒக்டோவியோ பாஸ் என்ற மெக்சிகன் கவிஞர் எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தை படித்து தான் எனக்கு இந்தியாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுது அதை நான் இவ்வளவு லேட்டாக படித்தேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் அதுவும் இந்த இந்த பூமி உருண்டையோட இன்னொரு மூலையில் இருக்கிறவர் சொல்லி நமக்கு தெரியுதுன்னா அவர் ஒரு 30 வருஷ காலம் இரவு பகலாக இந்தியாவை பற்றி படித்தார் இந்தியாவை பற்றினா அதனுடைய நிலவியல் மட்டுமல்ல புவியியல் மட்டுமல்ல அதனுடைய தத்துவத்தை இப்போ ஆதிசங்கரர் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வேணும்னா இந்த லைட் ஆஃப் இந்தியாவை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த தத்துவத்தையும் வரலாற்றையும்
படித்து இந்தியாவின் ஒளியில் அப்படின்னு இந்தியாவை பற்றி, அதுவும் மெக்சிகோவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அந்த விஷயம், அந்த வகையில் அந்த புத்தகம் இருக்குது. அவர் இந்தியாவில் ஒரு 10-20 ஆண்டுகள் தூதராக இருந்தார், டெல்லியில் மெக்சிகோவோட தூதராக. அப்போது ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவை பற்றி அப்போ அவருக்கு அதிகமாக தெரியாது. அப்போது ஐரோப்பிய சிறு நகரம் ஒன்றிலிருந்து ஒரு சிறிய அமைப்பு அவருடைய கவிதை புத்தகம் ஒன்றுக்கு விருது வழங்கியிருக்கிறது. அந்த தகவல் அவருக்கு தெரிய வந்தது, அங்கே அழைச்சிருக்காங்க. அந்த அமைப்பை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் தன்னுடைய நண்பர், டெல்லியில் இருந்த ஒரு இந்திய நண்பர்கிட்ட, இந்த மாதிரி வந்திருக்குது, ஒன்றும் அந்த அமைப்பை பற்றி யாருக்கும் தெரியாது, நான் போகிறதா வேண்டாமா, நான் இப்போ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, வேணாம் அப்படி முடிவு பண்ணாத, எனக்கு ஒரு துறவியை தெரியும், ஒரு ஞானி, ஒரு செயின்ட், அவங்கள தெரியும், ஒரு பெண், ஒரு அவங்க ஒரு வங்காளி, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு ஏத்திஸ்ட், மேற்கத்திய படிப்பிலிருந்து வந்தவர், அதனால் நம்பிக்கை இல்லை, இருந்தால் என்னப்பா நஷ்டம் இல்லை வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க. டெல்லியில் ஒரு அந்த அம்மா வந்து தற்போது நாம் பார்க்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர சாமியார்கள் மாதிரி இல்லை, அவங்க ஏதோ ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருந்துருக்காங்க. வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு பதில் சொல்கிறது, ஆப்பிள் எல்லாருக்கும் அவங்களோட பிரசாதமாக கொடுக்கறது ஆப்பிள். இவங்க ரெண்டு பேரும் உக்காந்துருக்காங்க, ஒவ்வொருத்தட்டையும் அந்த ஆப்பிள் கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு ஆப்பிளை வந்து எடுத்து, அக்டோவிய பாஸ் தான் இவருன்னு வச்சுங்களேன், அமிர்தம் சூர்யா கவிஞர், சாரி, அந்த ஆப்பிளை அந்த பக்கம் தூக்கி எறிகிறாங்க அந்த அம்மா. அமிர்த சூரியா என்ன பண்ணுவார், டக்குன்னு பிடிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம், எல்லாருக்கும் வாக்கு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போன பிறகு இவரை ரெண்டு பேரும், இவங்க யாருன்னே தெரியாது, அந்த நண்பரை இவங்களுக்கு தெரியும் ஆனால் இவரை யாருன்னு தெரியாது, ஒரு பார்த்தா வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்கார். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னதும் ஒக்டோவிய பாஸ் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார், நான் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் நண்பர் வந்து உங்களை கேட்டு செய்யுங்கன்னு சொன்னார், அதனால் வந்தேன். எல்லாருக்கும் ஆப்பிள் கொடுக்கும்போது உங்களை நோக்கி விட்டேறிஞ்சல்ல, பிடிச்சிக்கிட்டீங்க தானே, அது பாட்டுக்கு போகுதுண்ணா விட்டீங்க, அப்படி தான் பரிசும் அப்படின்னா. இந்த கதையை நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் யோசிக்கணும், இதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அவங்களுக்கு ஆப்பிளை விட்டெறியும் போதே தெரியும், அப்போ இதுதான் அந்த ஈஸ்டர்ன் மிஸ்டிசிசம் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறார். அந்த விருதுங்கிறது ஒரு அடையாளம், நோபல் விருதுங்கிறது ஏன் இன்னைக்கு உலகம் பூராக பேசப்படுகிறது என்றால், அதனுடைய பண மதிப்பு பொருள் மதிப்பு தான், வேறு எந்த காரணமும் கிடையாது, அது ஒரு பெரிய தொகைங்கிறதுனால தான். ஆனால் எழுத்தாளர்களோ கவிஞர்களோ பொருளை மதிப்பதே இல்லை. அப்படிங்கும்போது நோபல் விருதும் வாசகசாலை விருதும் ஒன்று தான் அப்படின்னு நான் இன்றைக்கி நினச்சிக்கிட்டேன். அந்த இந்த லைட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நம்ம பணத்தை பற்றி கவலையப்படுறது இல்லை, இல்லை அது ஒரு அடையாளம். ஏன்னா தென்றல் பண்ணி செஞ்சு கொடுத்த பிறகு அதை வச்சுக்கிட்டு 8 மாத காலம் நான் உறங்கவே இல்லை, ஊன் எடுத்துக்கலை, ஒரு 8 மாதம் பைத்தியம் மாதிரி தான் கிடந்தேன், அவ்வளவு ஒரு வேலை. ஏன்னா அதனோட நான் வந்து வெறும் இலக்கியம் சம்பந்தப்பட்டது இல்லை, திரும்பவும் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், இன்றைய இந்தியாவின் கதை ஒருத்தர் 220 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து யூகித்து இப்படி தான், அது 30களில் இருந்த ஜெர்மனி, உங்களுக்கு அதனோட உடன்பாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், மறுக்கலாம், நீங்கள் முழுக்க மறுக்கலாம், ஆனால் அதை படித்து தான் நீங்கள் அதை தாண்டணும், அதை மறுத்து தான் நீங்கள் தாண்ட வேண்டும். அப்போது அந்த 8 மாத காலம் உழைச்சிட்டு, இது இலக்கிய படைப்பு மட்டும் இல்லை, இது ஏதோ ஒரு நல்ல நாவல் மட்டும் இல்லை, இது வேற ஒரு விஷய சமாச்சாரம், என் வாழ்க்கையில் என்னை கவர்ந்த மிக
முக்கியமான ஐந்து புத்தகங்கள்னு சொன்னீங்கன்னா அதுல முகமூடிகளின் பள்ளத்தாக்குன்னு ஒரு புத்தகம் வரும். நாஸ்திகனாக இருந்த என்னை பிலீவராக நம்பிக்கையாளனாக மாற்றிய இந்த பிளைண்டிங் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் என்ற புத்தகமும் வரும். தாகர் பின் ஜெலோனோட நாவல் நிழலற்ற பெருவெளிங்கிற தலைப்பில் அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மொழிபெயர்ப்பில் இன்றைக்கி தமிழில் வந்து எக்கச்சக்கமான மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். அது இன்னும் கவனமாக செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஆவல். அப்படி ஒரு 8 மாத காலம் இந்த உழைச்ச போது என்னுடைய நண்பர்கள் யாருமே வந்து படிக்கலை படிக்கலைன்னு சொல்லும்போது ஒரே ஒரு எழுத்தாளர் தான் இதுக்கு எதிர்வினை செஞ்சுருக்காரு. வேறு யாருமே இதை பற்றி எழுதலைங்கிறது வந்து எனக்கு ஏதோ என்னோடய நாவலை பற்றி எதுவும் எதிர்வினை வரலைங்கிறத பற்றி அந்த மாதிரி எனக்கு விஷயமே இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு ஆவணம், இது ஒரு முக்கியமான செய்தியை கொண்டிருக்கிறது. இதை பற்றி எதுவுமே இல்லை. இப்போ இளங்கோ கிருஷ்ணன் என்கிட்ட இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளவு குதூகலமாக இருந்தது, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. யாராவது இதை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இது இந்த அங்கீகாரம்ங்கிறது இது தென்றலுக்கு சேர வேண்டியது. எனக்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இந்த லைட் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தையும் மிகச்சிறிய புத்தகம் முகமூடிகளின் பள்ளத்தாக்கு என்ற நாவலையும் அவசியம் படிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, வாசகசாலை நண்பர்கள், என்னுடைய பள்ளியிலிருந்து சென்றவர்கள், அதனால் அந்த பெருமையும் எனக்கு உண்டு. நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய எழுத்தாளர் சாரணி வேதித்தா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.